ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இனிமையான குழந்தைகளே, இப்போ ஆழ்ந்த அமைதியில் நிலையில் நிலைச்சிருக்க வேண்டிய நேரம். ஏன்னா நமக்கு அங்கே அதுக்கு தான் ப்ராக்டிஸே. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களாம், மனதை அலையிறது, தேவையில்லாமல் பேசுகிறத கட் பண்ணுறார். எதுக்கு? ஏன்னா இங்கேருந்து சூக்ஷ்மோதனத்துக்கு போகணும். அங்கே பேச்சுக்கே வேலை கிடையாது. எண்ணங்கள் இருக்கும், அசைவு இருக்கும். அதுக்கும் மேலே நம்ம பரந்தாமத்துக்கு போகணும். அங்கே எதுக்குமே வேலை கிடையாது, எண்ணத்திற்கும். ஸோ அதுக்கு தயார்படுத்துகிறார் பாபா. ஸோ அதனால் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறதுக்கான நேரம் இது. அதாவது நிராகாரராக, தேகமற்றவராக இருக்கிறதுக்கான நேரம். உடம்பே இல்லை அப்படின்னா என்ன நினைவு வரும்? இல்லை உடல் சார்ந்த நினைவு தானே வரும். எனக்கு உடம்பே கிடையாதுப்பா, வெறும் ஒளிப்புள்ளிப்பா. இல்லையா, உடம்புனா ஒருத்தர் மூலமாக பிறந்திருப்போம், அது ஒரு உறவு வந்துருச்சு, தொப்புள் கொடி உறவு. அடுத்தது அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டவங்களா ஆகிறாங்க. இப்படி பல உறவுகள் வருது. உடம்பே இல்லைன்னா பேசி பேசி நிறைய உறவுகளை வளர்த்துருப்போம். உடம்பே இல்லைன்னா எப்படி பேசுவீங்க? ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே இருந்தால் கூட உடம்பை விட்டு வெளில வந்துருச்சுன்னா உங்களால் பேச முடியாது இல்லை. ஆக்சுவலாக பாருங்களா, அதுவே ஒரு ட்ரைனிங் தான். பேயாலேருந்தே ஒரு ட்ரைனிங் தான். உங்களால் பேச முடியாது பாருங்கள். பேசாமல் இருக்க வச்சு அப்புறம் அடுத்த கர்ப்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். ஸோ அப்படி பேயா அலையாமல் போகணும் அப்படின்னா இப்போவே உடலற்ற பயிற்சி பண்ணுங்க. இருக்கிறதுல மிக உயர்ந்த இலக்கு எது தெரியுமா? அதை அடையிற வழி தெரியுமா? முற்றிலும் பரிசுத்தமான பார்வை, தூய்மையான பார்வை. அந்த ஆத்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அது சகோதரன்ற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கணும். இதுதான் உயர்ந்த இலக்கு. உங்களுடைய கர்மேந்திரியங்களில் கொஞ்சம் கூட சலனம் ஆகலை அப்படின்னா தான் முற்றிலும் தூய்மையானவராக, தூய்மையான பார்வை உடையவராக நீங்கள் மாற முடியும். எப்போ அந்த நிலை வருதோ அப்போ தான் உலக ராஜ்யத்தையே உங்களை நம்பி பாபா ஒப்படைப்பார். ஏன்னா சொர்க்கத்தில் அவ்வளோ அழகானவர்கள் இருப்பாங்க. நீங்கள் இச்சையான பார்வை கொண்டவர்களாக இருந்தால் என்ன ஆகும்? நரகத்தில் ராஜா நிறைய திருமணம் பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருமே, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால்தான் பார்வையை சுத்தப்படுத்தி அங்கே அனுப்புகிற. சுத்தமானால் தான் உலக ராஜ்யமே கிடைக்கும். ஸோ யார் முன்னேறுகிறார்களோ அவங்க சொர்க்கத்தின் இனிமையை சுவைப்பார்கள். அதாவது ராஜாதி ராஜாவாக மாறுவாங்க, இல்லாட்டினா பிரஜையாயிடுவாங்க. அதனால் என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது? தூய்மையாக இருக்குதா? பார்வை, வார்த்தை, எண்ணம், உள்ளுணர்வு எல்லாம் தூய்மையாக இருக்குதா செக் பண்ணுங்க. அல்லது எண்ணம், சொல், செயல், பார்வை, உள்ளுணர்வுனால் ஏதாவது தவறு செய்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணுறதன் மூலமாகத்தான் நாம் தூய்மையான பார்வை, அந்த உயர்ந்த இலக்கை அடைகிறோம். ஓம் சாந்தி. இங்கே ஆத்ம அபிமானியாக நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கணும். குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார், உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆல்ரவுண்டர் தாதியை பார்த்து பாபா கேட்குறார். ஸோ அநேகமாக ஆல்ரவுண்டர் தாதினா குல்ஜார் தாதியுடைய அம்மாவை தான் பாபா சொல்வார். ஸோ கேட்குற, நீங்கள் ஆத்மாபிமானியாக இருப்பீங்களா சத்யுகத்தில், அல்லது தேக அபிமானியாக இருப்பீங்களா? அங்கே இயல்பாகவே நீங்கள் ஆத்மாபிமானியாகத்தான் இருப்பீங்க. இப்போ மாதிரி அங்கே நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ண தேவையில்லை, நான் ஆத்மா நான் ஆத்மான்ட்டு. ஆனால் அங்கே உங்களுடைய உடல் பழையதான பிறகு நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க, நாம் இதை விட்டுட்டு புது உடம்பை எடுக்கணும் அப்படின்ட்டு. எப்படி பாம்பு தோல் உரிக்குதோ அந்த மாதிரி ஆத்மா பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை எடுத்துக்கும். உதாரணத்தோடு பாபா புரிய வைக்கிறார், எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஞானத்தை குலவி மாதிரி பூம் பூம்னு ஊதி ஊதி
உங்களுக்கு சமமாக ஞானம் நிரம்பியவர்களாக ஆக்குங்க. அதன் மூலமாக அவங்க தேவதைகளின் உலகத்தில் நிர்விகார தேவதைகளாக மாறட்டும். ஸோ அதுக்கு இந்த ஞானம், ஆத்மானு உணருங்க, பரமாத்மாவை நினைங்க, இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உலகத்திலே மிக உயர்ந்த படிப்பே மனிதன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்கான படிப்பு தான். அந்த படிப்பை கொடுத்துத்தான் பாபா ஒரு வினாடியில் மனிதனை தேவதையாக மாற்றுகிறார் அப்படின்னு நினைவு செய்யப்படுது. யார் மாத்திரா? தேவதைகள் வந்து மாற்றினாங்களா? கடவுள் தான் மாத்திரார். மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் கேட்குறாங்க, என்னையா பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஏன் லட்சியம் அப்படின்ட்டு. இன்னமும் அவங்க ரொம்ப லட்சியமாக இருக்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஏன் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை ஒரு நோட்டீஸாக அடித்து கையில் வச்சுருக்கக்கூடாது, கேட்ட உடனே கொடுத்துடலாம்ல, இதாங்க எங்கள் லட்சியம்ன்ட்டு. ஸோ அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் பேச விட மாட்டாங்க, கேட்பாங்க. நீங்கள் கேட்கும்பொழுது, நீங்கள் சொல்லும்போது பேச விடாமல் அப்படியே உங்கள் நேரத்தை வீணாக்கிடுவாங்க. இதாங்க எங்கள் லட்சியம்னு கையில் கொடுத்துருங்க, படிச்சுட்டு எங்ககிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொல்லுங்கள். அதை படிக்கும்போதே ஞானம் போயிடுச்சா, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆர்வத்தோடு கேட்டால் அடுத்து நம்ம பதில் சொல்லலாம். விதண்டாவாதமாக கேட்டால், ஐயோ நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறீங்க, நமக்கு தெரியாதுங்கன்ட்டு எஸ்கேப் ஆகிடலாம். சூப்பர் யுக்தி இல்லை இது பாபா. ஸோ இதை சொல்லும்போது தான் நான் எந்த எத்தனை பேரோட நேரத்தை வீணாக்கியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் புரிய வைப்போம், பட்டு நோட்டீஸை படிச்சு பாருங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் போல இருக்குது. பாபா நல்லா புரிய வைக்கிறாரு. இந்த நேரத்தில் இது இரும்பு யுகமாக அழுக்கு உலகமாக இருக்குது, இதில் அளவற்ற துக்கம்தான் இருக்குது. இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்திலிருந்து மிக உயர்ந்த தூய்மையான பொன்னுலக பாரதத்திற்கு, சுகம் நிரம்பிய சுக தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிற சேவையை பாபா இப்போ பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது அங்கே போகிறதுக்கான வழியை காட்டிகிட்டு இருக்கிறார். நாம் ஸோ அப்படின்னா பாபா வந்து அத்வைத ஞானத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்று. ஸோ ஒன்று அப்படின்னா எல்லாமே கடவுள் தான் அப்படி வந்துடுது. துவைதம்னா கடவுள் வேற, பரமாத்மா வேறு, சாரி ஆத்மாக்கள் வேறு, பரமாத்மா வேறு, ஆத்மா வேறு. அங்கே அப்படி கிடையாது, ஆத்மாவே பரமாத்மான்னு வர்றது அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் வேதங்களில் அப்படி இருக்குது. உண்மையிலே அத்வைதம் அப்படின்னு எழுதுறதே கூட தப்புன்றார் அத்வைத ஞானம்ட்டு. ஸோ இதை தெளிவாக மனிதர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அந்த மாதிரி நோட்டீஸ் அச்சடித்து வைங்க. ஸோ அதை பார்த்த உடனே உங்களுடைய லட்சியம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். நாம் இரும்பு யுக அழுக்கான கீழான மனிதர்களை துக்கம் நிரம்பிய இந்த உலகத்தில் இருந்து நீக்கி சுகம் நிரம்பிய, அதுவும் எல்லையற்ற சுகம் நிரம்பிய உயர்ந்த பொன்னுலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். இதுதான் நம்ம லட்சியம். ஸோ இதை கட்டுரையாக எழுத சொல்கிறார் பாபா ஒவ்வொரு குழந்தையும். இது எதுக்குன்னா எழுதுனா தான் ப்ராக்டிஸ் வரும், பேசுவீங்க அப்படிங்கிறதுக்காக. இதை நீங்கள் தெளிவாக எழுதணும். எல்லா இடத்துலையும் உங்கள் கையில் நோட்டீஸ் இருக்கணும். பாபா சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்பயுமே அவங்க ஹேண்ட்பேக்கில் நோட்டீஸ் இருக்கும், எங்கே போனாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ராக்குன்னு சொல்லுவாங்க அவங்க, அது சர்ச்சிலே சொல்லுவாங்க, எங்கே போனாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஆர்டிக்கிள் எழுதப்பட்ட, கட்டுரை எழுதப்பட்ட நோட்டீஸ் உங்கள் கிட்டே இருக்கணும்.
அப்போ உடனடியாக அதை எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க இப்போ துக்கதாமத்தில் அழுக்கில் தான் உட்காந்துட்ருக்குறாங்கன்னு உணர வைக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ அதை நம்ம புரிய வைக்கணும். யோசிச்சு பாருங்களாம், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, நாஸ்திகர்களே, இந்த கம்யூனிஸ்ட்காரங்க, நிறைய இயக்கம் இருக்கவங்க எல்லாமே நோட்டீஸ் அடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை பேசுகிற நம்ம அடித்து வச்சுருக்குறோம்மா. அப்போ அவங்களுக்கு அவங்க கொள்கையே பரப்புகிற அந்த அன்பும் தீவிரமும் ஈடுபாடும் நமக்கு இருக்குதா? நிஜமாக பெரிய கேள்விக்குறி தான். மனிதர்கள் இல்லை, நமக்கெல்லாம் யாராவது நமக்கெல்லாம் இதெல்லாம் ஸ்டீமத்து கிடையாதுன்னு சேவை செய்கிறவனே தடுக்கிறதுல தான் நமக்கு ஆர்வம் இருக்குதே தவிர பாபாவை பிரத்யப்படுத்துகிற ஆர்வமே இல்லை. மனிதர்கள் நாம் துக்கம் நிரம்பிய உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ பிரம்மகுமாரிகள் தான் அவங்கள எல்லையற்ற சுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னும் அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாருங்கள், உங்களது உங்களதோடு வச்சுக்கோங்க, எங்களது எங்களதோடு வச்சுக்கோங்க, நீங்கள் எதுக்கு எங்களதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்வாங்க. இல்லை, இது துக்கதாமத்தில் இருக்கிறீங்க, சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போனால் இது துக்கதாமம் அப்படின்னு சொல்லணும்ல. பாபா நேற்று சொன்னார் பாருங்க, போய் கேளுங்க, நாங்கள் ராஜயோகிகள், கடவுள்கிட்ட படிக்கிறோம், இதனால் முக்தி சத்கதி அடையிறோம், இந்த ஹடயோகம் இத்தனை விதமாக பண்ணுறீங்களே, இதனால் என்ன லாபம்னு போய் கேளுங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களது தப்புன்னு புரிய வைங்கன்றது தான் அர்த்தம். ஆ இல்லைங்க, நீங்கள் பண்ணுறதும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான்னா அவன் எப்படி மாறுவான்? அதை யோசிக்கணும். அதனால் ஒரு நல்ல நோட்டீஸ் அச்சடித்து நீங்கள் வச்சுருக்கணும். பாபா அந்த மாதிரி வச்சுருப்பாராம். அதில் வந்து தலைப்பு என்ன தெரியுமா? நீங்கள் தங்க யுகத்தில் இருக்கிறீர்களா, இரும்பு யுகத்தில் இருக்கிறீர்களா? இருந்தாலும் மனிதர்களுக்கு எதுவும் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரத்தினமே கல் மாதிரி தான் தெரியுது, தூக்கி போட்டுடுறாங்கன்றார் இல்லையா. அந்த அந்த ஒரு ஒரு நோட்டீஸும் ஒருத்தனை சொர்க்கத்துக்கே அழிச்சிட்டு வரக்கூடியதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது ஞான ரத்தினங்கள். ஆனால் அந்த மனிதர்கள் வேதத்தில் தான் ரத்தினம் இருக்குதுன்னு அதில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம தெளிவாக புரிய வைக்கலாம், இங்கே அளவற்ற துக்கம் இருக்குது. ஒரு லிஸ்டே போடுங்கன்றார். என்னென்ன துக்கம் இருக்குது? திடீர் மரணம், ஆக்சிடெண்ட்டு, வித படுத்த படுக்கையாக இருக்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, விபச்சாரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக சேவிங்ஸ் வச்சு ஃப்ளாட்டு வாங்குகிறோம், அப்படியே ஃப்ளாட்டு உள்ளே போகுது மண்ணுக்குள்ளே. இதோ இப்போ வெள்ளத்தில் அடிச்சிட்டு போனதை பார்த்தோம், திடீர்னு யுத்தம் வந்து சாகிறத பார்க்குறோம், விலைவாசி பிச்சுட்டு போகிறத பார்க்குறோம், நடுத்தர குடும்பத்தினரால் கூட சமாளிக்க முடியலைன்னா ஏழைகள் நிலைமையெல்லாம் என்னாகும்? இதுமாதிரி லிஸ்ட்டை போடுங்கன்ற. குறைஞ்சபட்சம் அதில் 101 வகையான துக்கங்கள் இருக்கணுன்ற. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு சிஸ்டரோட இங்கிலீஷ் போடுவோம் இல்லையா, ஃபாரின் சிஸ்டர், அவங்க சொல்கிறாங்க நான் அந்த துக்கத்துடைய லிஸ்ட்டு எழுதியிருக்கிறேன்ட்டு. பாருங்கள், பாபா எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் எல்லையற்ற துக்கம் இருக்குது. இதை எல்லாத்தையும் எழுதுங்க, லிஸ்ட்டு தயார் பண்ணுங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சொர்க்கமா நரகமான்ட்டு. இன்னொரு பக்கம் எல்லையற்ற சந்தோஷத்தின் லிஸ்ட்டை எழுதுங்க. துக்கத்துடைய பேர் அடையாளமே இல்லாத வெறும் சந்தோஷம், அது சொர்க்கத்தில் இருக்கும். அதைத்தான் வேணும்னு இங்கேயே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தை நாங்கள் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், சுகதாமத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிய வைங்க. அப்போ மனிதர்கள் டக்குன்னு வாயை மூடிக்குவாங்கன்றார். எப்படி? அவங்க வாயை அடைக்கிறதுக்கான வேலை எடுத்து போடுங்கன்றார். சொர்க்கமா இதை பார், சுகம் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இதை பார், இதெல்லாம் இங்கே இருக்குதா அல்லது இது இருக்குதா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. வாயை மூடிக்குவாங்க, என்னடா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்களேன்ட்டு.
இது துக்கதாமம் அப்படின்னு கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ இதையே சொர்க்கமாக புரிஞ்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய மாளிகை கட்டுறாங்க, புது புது கோயில்களை கட்டுறாங்க, இது எல்லாமே அழிய போகுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. லஞ்சத்தின் மூலமாக நிறைய காசு வருது, அதனால் இஷ்டத்துக்கு எதையாவது கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இது மாயையின் பகட்டு அல்லது அறிவியலுடைய பகட்டு. இந்த மோட்டார் வாகனங்கள், ஏரோப்ளேனு, இது எல்லாமே மாயையுடைய பகட்டுன்றார். எப்போ பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாரோ அப்போ சொர்க்கத்துக்கு போக விடாமல் மாயா என்ன பண்ணுமா, அதோடைய பகட்டை காட்டுமா, பாரு இதுவே சொர்க்கம்தான், பாரு இங்கேயே எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எதுக்கு நீ இதையெல்லாம் இழந்துட்டு சாமியார் மாதிரி போகணும் அப்படின்னெல்லாம் உங்கள் மனதை பிரெயின் வாஷ் பண்ணும். இதுதான் மாயின் பகட்டு. குழந்தைங்க, ஒட்டுமொத்த உலகத்திலையும் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறீங்க. மாயா வந்து இடைமறித்தால் குழந்தைங்களுடைய மனசாட்சி அரிக்க ஆரம்பிச்சிடும். மாயின் வசமாகிறோமே அப்படின்னா ஒரு ஒரு குற்றமன்பான்மை அப்பயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ பாபா புரிய வைக்கிறார், யாராவது இன்னொருத்தருடைய பேர் ரூபத்தில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிரிமினல் பார்வைன்னு சொல்கிறதுன்றார். இங்கே லவ் சாங்கெலாம் அப்படி தானே காட்டுவாங்க இல்லையா, அப்படியே ஹீரோயின் அம்மா போய்கிட்டே இருப்பாங்க காலேஜுக்கு, புக் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, உடனே இவர் தலையை லூசு மாதிரி ஆட்டிக்கிட்டு போவார். அதுதான் கிரிமினல் பார்வைன்னு பாபா சொல்கிறார். தமிழே கள்ளப்பார்வை தானே சொல்கிறாங்க. இந்த இரும்பு யுகத்தில் கிரிமினல் பார்வை தான் இருக்குது, தங்க யுகத்தில் தான் தூய பார்வை இருக்கும். எல்லோருமே அப்படிப்பட்ட பரிசுத்தமான பார்வை கொண்ட தேவதைகளின் சிலை முன்னாடி போய் தலை வணங்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய தூய பார்வை தான். தூய்மைக்கு தான் அந்த மரியாதையே. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிர்விகாரிகள், நாங்கள் விகாரிகள், அப்படி தான் மகிமையே பாடுறாங்க தேவதைகள் முன்னாடி. இயேசு முன்னாடி கூட கிறிஸ்தவர்களும் அதான் பாடுறாங்க இல்லையா, நாங்கள் பாவிகள் அப்படின்ட்டு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். கிரிமினல் தன்மை இருக்குதா, எண்ணத்திலாவது அந்த மாதிரி சஞ்சலம் ஆகுதா, செக் பண்ணுங்க. அதேமாதிரி சீனியர் மகாரதிகளும் செக் பண்ணணும், என்னுடைய புத்தி யாருடைய பேர் ரூபத்திலையும் மாட்டலை தானே, மாட்டினா என்னாகும், அந்த பாரபட்சம் பார்க்கறது நடக்கும். ஒருத்தரை முன்னாடி வைப்போம், இன்னொருத்தரை பின்னாடி வைப்போம். உண்மையில் அவங்க திறமை இருந்து முன்னாடி வைக்கிறது வேறு, நமக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக முன்னாடி வைக்கிறது வேறு. ஸோ அது ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏன்னா அந்த திறமையிலேயும் நீங்கள் மயங்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பாபாவுடைய ஸ்டீமத்து வந்து அந்த ஸ்டால் செவன் டேஸ் கோர்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் திறமையானவர்களை நிற்க வைங்கன்றார். ஸோ அதற்காக நிற்க வைக்கணும். அதில் உங்களுக்கு பிடித்தவராகவே இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு பேச முடியாதுன்னா அவரை நீங்கள் வேறு சேவையில் கொடுத்து உட்கார வைக்கணும். ஸோ அதுதான் தர்மர் இல்லையா, தர்மத்தின்படி நடக்கிறது ஒவ்வொரு நொடியிலும். ஸோ இன்னார் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நான் இதை பண்ணணும்னு விரும்புகிறேன், இந்த மாதிரி உணர்வெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு பாபா கேட்குற. ஏன்னா இப்போ யாருமே முற்றிலும் தூய்மையான பார்வை கொண்டவர்கள் கிடையாதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கூட மனம் சலனமடையாமல் இருக்கிறதுக்கு கடுமையான முயற்சி தேவை. அந்த மாதிரி யாருமே இல்லைன்றார், யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்கன்றார். கொஞ்சமாவது அவங்களுடைய கண்ணை ஏமாத்திடுதுன்றார். இந்த நாடகம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தூய்மையான பார்வை கொண்டவராக மாற்றிடாது.
மாற விட்டுடாது. இல்லை இருக்கிறது ராவண ராஜ்யம், நீ சத்தியுகத்துக்கு இங்கேருந்து ஏணி போடுறியா, காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடுமையான முயற்சி பண்ணணும், செக் பண்ணணும். என்னுடைய பார்வை என்னை ஏமாத்துதா, என்னுடைய கண்கள். ஏன்னா உலகத்தின் எஜமானராகிறது சாதாரண இலக்கு கிடையாது, மிக உயர்ந்த இலக்கு. நாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, தமிழ்நாட்டிலும் சரி உலக அளவிலும் சரி, நிறைய அரசியல்வாதிகள் எதிர பெண்கள் அழகாக இருக்கிறாங்களோ, அது கவர்ச்சியாக உடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பார்வை உடலின் பக்கம் போகிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ இது உலகத்துடைய நிலை இது இல்லையா. ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய நிலையை இப்படி இருக்குதுன்னா மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் பாபா சொல்கிறார், யார் அவ்வளவு பரிசுத்தமான பார்வை கொண்டவர்களோ அவங்கள தான் கோபுரத்தில் உச்சத்தில் உட்கார வைப்பார் பாபா. மேலே கலசம் வைக்கிறாங்க இல்லையா, உயரத்தில் இருக்குது பாருங்கள் அஷ்டரத்தினங்கள், அதை அடையிறது தான் நம்முடைய லட்சியம். ஸோ யார் ஏறுறாங்களோ அவங்க சொர்க்கத்தின் இனிமையை சுவைப்பாங்க, அதாவது ராஜாதி ராஜாவாக ஆவாங்க. விழுந்தாங்க அப்படின்னா பிரஜையாயிடுவாங்க. இது கலிகாலம்ப்பா, விகார காலம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஒரு மனுஷன் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கும், உதாரணத்துக்கு ஒரு மகாராணியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு கூட எங்கே நம்மளுடைய பதவியை வீழ்த்திடுவாங்களோன்ற உள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்ற இல்லையா. இப்போ ஒருத்தர் கொலை பண்ணாங்க இல்லையா, ஆம்ஸ்டாங், எந்த நேரமும் துப்பாக்கியோடவே போயிட்டுருப்பாராம். எதுக்கு துப்பாக்கியோட போகிறார், அப்போ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை எப்போவுமே. எம்ஜிஆர் எப்பயும் துப்பாக்கி வச்சுருப்பாராம், கமல்ஹாசன் வச்சுருக்கிறாராம், அப்போ உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் கலிகாலம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அசாந்தி. ஸோ இப்போ முன்னாள் முதல்வர் தெலுங்கானாவில், அவர் பேர் மறந்து போச்சு, இப்போ அவருக்கு பதிலாக சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. ஸோ அப்போ அவரை வந்து அவர் கை காட்டுறாரு, டக்குன்னு ஒருத்த வந்தால் அவர் அடிக்க வரோம் இல்லை. அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் பொழுது, அதேமாதிரி டெல்லியில் கெஜ்ரிவாலை ஒருத்தன் அடித்தான், அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது உலகம். இல்லை நான் மக்களோட சகஜமாக பழகுவேன் அப்படின்னு நம்பிட்டு ஒருத்தன் வந்தானே என்ன ஆகும், ராஜீவ்காந்திக்கு வந்த நிலைமை தான் நடக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் அசாந்தி தான் இருக்குது, எல்லா மனிதனுக்குள்ளும் அசாந்தி தான் இருக்குது, அது கலியுகம். ஆனால் சங்கமயுகத்தில் வந்த சில குழந்தைங்க கூட அந்த அளவுக்கு அசாந்தியை பரப்புகிறாங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. யாரோ சொன்னாங்க சென்டரில் இன்சார்ஜ் சிஸ்டர் கொடுத்த டார்ச்சர் தாங்காமலே சின்ன சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. ஸோ அப்போ பாபா குழந்தைங்களையும் சிலர் அப்படி இருக்கிறாங்க, எல்லோரும் கிடையாது சிலர். நீங்கள் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறீங்கன்னு முதல்ல ஞாபகம் இருக்குதா இல்லையா, முதல்ல அதுதான். என் வார்த்தை ஒருத்தருடைய அமைதியை கெடுக்கக்கூடாது, அதில் கவனம் கொடுங்க. சேவையெல்லாம் அப்புறம் இல்லையா, அமைதியை கெடுத்து நீங்கள் என்ன சேவை செய்ய போகிறீங்க. அமைதியை கொடுக்கறது தான் சேவையே முதல்ல, அந்த அமைதியைத்தான் நீங்கள் ஸ்தாபனை பண்ணுறீங்க. அதனால் முதல்ல நீங்கள் அமைதி நிரம்பி இருக்கணும், பிறகு மற்றவர்களையும் அந்த அமைதி சக்தியினால் நிரப்பணும். சொர்க்கத்தில் ராஜ்யமே அவ்வளவு அமைதியாக இருக்கும்ன்றார். லவ் யூ பாபா. ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு அசாந்தியாக இருக்கிறாங்கன்னா, இவங்கள போய் அமெரிக்காவில் விட்டா ஐயோ என்ன இது அமைதியாக இருக்குதுன்னு பயமாக இருக்குது அவங்களுக்கு. எந்த நேரமும் கச்சா முச்சான் டிவி போட்டுட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இந்தியாவில் இருந்துட்டு அமெரிக்காவுக்கு போனால் அங்கே யாரும் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்களா, வீடியோ தூரம் தூரமாக இருக்குமா, அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் இருக்குமா. உண்மையிலே சொர்க்கம் மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம மக்களுக்கு அது நரகம் மாதிரி தெரியுது அவ்வளோ அசாந்தியாக இருக்கிறதுனால. அதான் பாபா சொல்கிறார், ராஜ்யமே இங்கே அசாந்தியாக இருக்குது. இந்த அசாந்தியான ராஜ்யத்தில் உங்களுடைய கண்களை நீங்கள் தூய்மையாக மாற்றுறீங்க.
பாபா சொல்கிறார், உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்க. என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது, ஆத்மாவுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது, ஆத்மா உணர்வில் இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கே கடுமையான முயற்சி தேவை. ஏன்னா அதை செக் பண்ணிக்கிட்டே அவ இருக்கிறோம். அப்படியே சுற்றி என்ன நடக்குதோ அப்படியே கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே போய்கிட்டே இருப்போம். அப்போ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த நாயை வந்து வாக்கிங் கிட்டு போவாங்க வெளிநாட்டிலெல்லாம். அப்போ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த சங்கிலியை, இல்லைன்னா இழுத்துட்டு ஓடிடும். அந்த மாதிரி அந்த மனத்தை, மனமை வந்து நம்ம பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி நினை, நீ என்ன அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிற, எனக்கு துக்கம் கொடுக்குற எண்ணத்தையெல்லாம் தேடி தேடி எடுத்துகிட்டு வர அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூய்மையான பார்வை, வெறும் ஆத்மா, உடலோ உடல் சம்மந்தப்பட்ட எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. அந்த உடலை கொண்டு அவர் செய்த எந்த காரியமும் ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா அதை வைத்து துக்கம் கொடுத்துருக்கலாம், சந்தோஷம் கொடுத்துருக்கலாம். இது ஞாபகம் வந்தாலே நீங்கள் பாரபட்சம் பார்ப்பீங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் முடிவில் நியாயம் இல்லாமல் போயிடும். அதனால் உங்களை செக் பண்ணுங்க. சில சமயம் எல்லையற்ற தந்தைக்கிட்டேயே நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு அடியிலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரையாவது நீங்கள் ஸ்லைட்டாக கிரிமினல் பார்வை பார்த்தால் கூட, அல்லது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா கூட, உடனடியாக அதை நீங்கள் எழுதி வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ பாருங்களேன், இங்கே கிரிமினல் பார்வை அப்படிங்கிறது வந்து உடம்பை பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்லைட்டாக வந்தால் கூட அது கிரிமினல் பார்வை தான். ஸோ உடனே அதை நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நான் இந்த தப்பை பண்ணேன். அதேமாதிரி ஒருத்தர் மேலே ஒரு வெறுப்பு, புறம் பேசுறது, எது வந்தாலும் உடனே நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பலகீனம் எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு தான் பர்சனல் டைரியே இருக்கணும். நீங்கள் தவறு செய்வதிலிருந்து முற்றிலும் விடுபடாத வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10-20 தப்பாவது பண்ணுவீங்கன்றார். முற்றிலும் விடுபடுறது அது கர்மாதீத்த நிலை. அது வரைக்குமே நீங்கள் குறைஞ்சது 10-20 தப்பு டெய்லியும் பண்ணுவீங்க, நோட் பண்ணுங்கன்றார். ஆனால் யாருமே உண்மை சொல்கிறது இல்லை. கண்டிப்பாக தேக உணர்வில் உள்ளவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய மனசாட்சியும் உறுத்திக்கிட்டே இருக்கும். சிலர் தப்புனா என்னன்னு கூட புரிஞ்சிக்கிறது கிடையாது. விலங்குகள் புரிஞ்சிக்காது. ஓகே, அதான் இப்போ ஏன் பாபா இதை கேட்குறார். அப்போ அவங்க வந்து விலங்குகளுக்கு சமம்னு சொல்கிறார். விலங்குகள் புரிஞ்சிக்குமா என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் குரங்கு புத்தி தான் இருந்துச்சு. சிலர் ஞானத்தை எடுத்த பிறகு 50% மாற்றிக்கிட்டீங்க, சிலர் 10%, சிலர் வேறு ஏதோ சதவீதம் மாறி இருக்கிறீங்க. அதில் குறிப்பாக உங்கள் கண்கள் ரொம்ப ஏமாத்தது. போன வாரமே ஒரு முரளி ஃபுல்லாக கண்களை பற்றியே பாபா போட்டிருந்தார், இந்த வாரமும் போடுறார். மிகப்பெரிய எதிரி இந்த கண்கள் இல்லையா, ஷார்ப்பானது. 1 செகண்டு தான், 1 செகண்டில் பாவம் செஞ்சது, 1 செகண்டில் விபச்சாரம் பண்ணிடுதுன்றார். இயேசு சொல்கிறார் இல்லையா, ஒரு பெண்ணை நீச்சியாக பார்த்த அந்த செகண்டை விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். அந்த தப்பு அந்த பாவம்ன்றார். பாபாவும் அதான் சொல்கிறார். பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் உடல் இல்லாமல் தானே வந்தீங்க மேலேருந்து, உடம்பே கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னென்ன உடலை எடுப்பீங்க, என்னென்ன உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அமைதியாக இருந்தீங்க கர்ப்பத்தில்ன்றார். முற்றிலும் அமைதியாக இருக்குமா கர்ப்பத்தில் ஆத்மா சொர்க்கத்தில்? ஸோ நீங்கள் வளர 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 தான், உங்களுடைய உடல் வளரும் பொழுது தான் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பழைய உடம்பை விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகணும், அமைதியாக போகணும். உண்மையிலே
ஆத்மாவுடைய வீடுன்னு பாபா சொல்கிறாரு. ஒரு விதத்தில் ஆத்மாவின் கர்ப்பம்னு கூட சொல்லலாம் பரந்தாமத்தை இல்லையா. அங்கே போய் அமைதியாக இருக்க போகுது. பிறகு அங்கிருந்து பூமிக்கு வந்து ஒரு உடலை எடுக்கும் பொழுது சத்தியுகத்தில் உங்களுடைய சுகமான பாகத்தை நடிப்பீங்க. இப்போ முற்றிலும் அமைதியாக வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களுடைய சமஸ்காரங்களை தங்கள் கூடவே அழைச்சிட்டு போகும். பிறகு உடல் வளர வளர அந்த சமஸ்காரம் வெளிப்படும். ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அப்பா அம்மா வளர்ப்பில் தான் அந்த குழந்தை மாறுது. கிடையாது ராஜா, அது ஏற்கனவே சமஸ்காரம் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஒரே வீட்டில் ஒரு பையன் சாமியாராகவும் இன்னொரு பையன் உலகமாக ரவுடியாகவும் குடிகாரனாகவும் மாறுறானே, ஒரே அப்பா அம்மா தானே வளர்க்குறாங்க, உள்ளே இருக்கிற சமஸ்காரம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஒன்று ஒன்று என்னென்ன விஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குதுன்னு தெரியாது. இது வந்து புராண கதையிலே காட்டுவாங்க. சிசுபாலனோ யாரோ ஒருத்தர் பிறக்கும்போதே ஒரு அரக்கன் தோற்றம் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் பாபா குழந்தைங்க பெற்றுக்காதீங்கன்றாங்க. இப்போ எல்லாருக்கும் அரக்கன் தான் பிறக்கும் இல்லையா, ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். அதனால் இந்த பழைய உலகத்தை மறந்து இந்த பழைய உடலின் உணர்வையே முற்றிலும் மறந்துடுங்கன்றார் இல்லையா. வெறும் ஆத்மா போகுது, வெறும் ஆத்மா நான் நினைக்கும்போது உங்களுக்கு இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு உணர்வு வரும். எப்படி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உணர்வு வருதில்ல, நாலு சவருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் ஆத்மானும்போது நான் ஏன் இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு தோணும். அந்த வீடு என்னோடய வீடு என்னோடய வீடுன்னு நீங்கள் நினைக்க நினைக்க அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக அங்கே போகணுன்ற எண்ணம் அதிகமாக வரும். அப்போ தான் ஆனந்தமாக இந்த உடலை விட்டு போவீங்க. வேறு எந்த நினைவும் இருக்காது. குழந்தை வீட்டில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஓடி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வரும். ஸ்கூலில் நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி வரணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும், எச்சரிக்கை கடைபிடிக்கணும், எதுவும் புத்தியில் ஒட்டிடக்கூடாது. ஒரு சிஸ்டருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே முன்கூட்டியே நடக்கிறது கனவுல வரும். அந்த மாதிரி அவங்க அப்பா இறக்கிறது கூட அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கனவுல வந்திருக்கு. ஆனால் அது அவங்க அப்பான்னு அவங்களுக்கு தெரியாதப்போ, ஏன்னா அப்பா வயசாகி இறக்குறாரு, அந்த வயசான தோற்றம் அதில் இருக்குது. அதுவும் எப்படி ஃப்ரீசருக்குள்ளே அவருடைய உடம்பு இருக்குது. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஃப்ரீசர்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு கனவுல வந்திருக்கு. பெருசாக பெருசாக ஒரு டைமில் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா அப்பா தானே இறக்கிறது நம்ம கனவுல வந்துச்சுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இறக்க போகிறாருன்ட்டு. ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர். இது ஞாபகம் வந்தோடனே அப்பா கிட்டே பேசுகிறதே கட் பண்ணிட்டாங்க. எப்படியும் என்னை விட்டு போக போகிறார் இல்லை, அப்போ இப்போ பேசி அன்பை வளர்த்துக்கிட்டா நான் தானே கஷ்டப்பட போகிறேன். அதைத்தான் பாபா சொல்கிறார். ஒன்று நீங்கள் விட்டுட்டு போகணும், அல்லது உங்களை விட்டு எல்லோரும் போவாங்கன்னு கன்ஃபார்மாக இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு பாபா சொல்லிட்டார். உங்களுக்கு கனவு காட்ட தேவையில்ல, காட்சி காட்ட தேவையில்ல, நிஜத்திலே வந்து சொல்கிறார் சத்தியம் மட்டுமே பேசக்கூடிய கடவுள். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கை இருக்கணும், உடலில் கவனம் போகக்கூடாது, ஆத்மாவில் மட்டுமே போகணுன்றதில். அதில் கவனம் இல்லாத போது தான் நமக்கு பிரியமானவர்கள் இறக்கும்போது துடிக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கணும், ஆஹா பாபா சொன்னதை கேட்கலையே அப்படின்ட்டு, எவ்வளோ அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லை இந்த உலகத்தை மறக்கிறதுக்கான பயிற்சியை தான் நீங்கள் அமிர்த வேலையில் பண்ணணுன்னே பாபா சொல்கிறார். ஏன்னா உங்களை அறியாமலே அந்த அமிர்த வேலையில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த உலகத்தை சார்ந்தவன்றதை நம்ப வைக்கிற மாதிரி தான் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. அப்போ உடல் உணர்வுலே அதை எடுத்துகிட்டு வருது. அதுக்காக தான் அந்த நேரம் எழுந்திரிச்சு இந்த உடலை மறந்து நான் பரந்தாமத்தை சார்ந்தவன், அங்கே போகிறேன், என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காகவே என் அப்பா வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. இதுதான் அந்த எச்சரிக்கை முன்னடவடிக்கை. ஸோ என்னெல்லாம் உள்ளே இருக்குதோ அது எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால்தான் கவனம் வைங்க. ஏன்னா விகாரங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது இல்லையா, எல்லாம் வெளியில் வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே எரிச்சிடணும் பாபா நினைவின் மூலமாகவும் ஞானத்தை சிந்தனை செய்கிறதன் மூலமாகவும் சுப பாவனை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாகவும்
சிவபாபா கிட்ட இந்த ஞானம் இருக்குது, எனக்கும் பாகம் இருக்குது இந்த பூமியில் நடிக்கிறதுக்குன்னு பாபா சொல்கிறார். ஸோ என்னைத்தான் ஞான கடல்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் இந்த மகிமையை பாடினால் கூட இதோடைய அர்த்தம் தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியுது. ஆத்மாக்களுடைய புத்தி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ பாபா நம்மளை எவ்வளவு புத்திசாலியாக மாத்துறார். மனிதர்கள் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, அதாவது கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. அது மாயின் பகட்டு. ஸோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அம்பானி கல்யாணம்லாம் பண்ணார் இல்லையா அவருடைய பையனுக்கு. ஸோ அது எல்லாமே மாயின் பகட்டு. ஸோ இங்கே பயன்படக்கூடிய பொருட்கள், அறிவியல் சாதனங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது அங்கேயும் இருக்கும் சொர்க்கத்திலையும். அவ்வளவு ஏன் அதை உருவாக்கியவர்கள் கூட அங்கே இருப்பாங்கன்றார். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதனால தான் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஞானம் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஞானம் கொடுக்கறது அவங்கள அங்கே வேலைக்காரர்களாக வர வைக்கிறதுக்காக தான். ராஜாவாலாம் ஆக மாட்டாங்க, கடைசியில் அவங்க கிட்ட வருவாங்க, பிறகு மற்றவர்களுக்கும் அவங்க இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஞானம் எடுப்பாங்க. பட் கடைசியில் வர்றதுனால அவங்களுக்கு முயற்சி பண்ண நேரம் இருக்காது. நீங்கள் பாபா கிட்ட எவ்வளவு படிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அளவற்ற ஞானம். அந்த ஒரே ஒரு தந்தை தான் உலகத்தை கீழான உலகத்திலிருந்து மிக உயர்ந்ததாக மாத்திர. சில மனிதர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அல்லது ஒரு பொருளை கண்டுபிடிச்சு பிறகு அதை வந்து பரவச் செய்கிறாங்க மக்கள்கிட்ட. ஸோ உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஒரே ஒரு மனுஷன்தான் பாம்பு கண்டுபிடிச்சான். ஸோ இதனால் உலகம் அழியும்னு அவனுக்கு தெரியும், புரிஞ்சுக்குவான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமாக அதை உருவாக்குறான். அவனால் அதை நிறுத்த முடியல. உலகம் அழியும்னு தெரிஞ்சு அதை எதுக்கு அவன் உருவாக்குறான்? அவனுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு ஆசை. அது அழியக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி. சொர்க்கத்திலும் அறிவியல் தேவைப்படுது. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கும் அறிவியல் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க படித்து புத்திசாலி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்ச உடனே அவங்க சொர்க்கத்துக்கு போய் தாச தாசி ஆகிடுவாங்கன்றார். பாருங்கள், இன்றைக்கி மிகப்பெரிய, இன்றைக்கி நம்ம வந்து சயின்டிஸ்டெல்லாம் வந்து பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுக்குறோம், அவார்டெல்லாம் கொடுக்குறோம், அப்படியே அண்ணாந்து பார்க்குறோம், இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அங்கே நமக்கு அவங்க வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளாக இருப்பாங்க. அப்போ அதை அவர்களை பார்த்து நம்ம அண்ணாந்து பார்க்குறதே ஒரு அறியாமை. சொர்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். சொர்க்கத்தில் என்னென்ன இருந்ததோ அது மீண்டும் இருக்கும். அங்கே எந்த விதமான நோயோ துக்கமோ இருக்கவே இருக்க. ஆனால் இங்கே பாருங்கள், துக்கத்துக்கு அளவே இல்லை. துக்கம் மேலே துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அங்கே சுகம் மேலே சுகம் வந்துக்கிட்டே இருக்கும், அளவற்ற சுகம் இருக்கும். அப்படிப்பட்ட சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். ஒரே ஒரு தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளல். அதனால் உங்களுடைய மனநிலையும் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக பாபா மாதிரி உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கணும். சும்மா கிளிப்பிள்ளை மாதிரி சொல்கிற பண்டிதராக இருக்கக்கூடாது, சொல்கிறத செய்பவராகவும் நீங்கள் மாறணும். ஸோ பாபா வந்து துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிறவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும்னா நீங்கள் அந்த மனநிலையில் இருந்து கொடுக்கணும். சும்மா கிளிப்பிள்ளை மாதிரி பண்டிதர் மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பண்டிதருடைய கதை இருக்குது இல்லையா,
ராமர் பேரை ஜபிச்சுக்கிட்டே நீ கரையை கடக்கலான்ட்டு பண்டிதர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். ஒரு பயங்கர வெள்ளம் வருது, தயிர்காரம்மா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. எப்படிம்மா வந்த, ரெண்டு பக்கமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, நீங்கள் சொன்ன மாதிரி ராம ராமன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ட்டான். அப்படியான்ட்டு அவரு அதேமாரி கடக்க ட்ரை பண்ணுறாரு, ஊந்துட்டார். ஸோ அதை தான் போதிக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். அது இப்போத்தைய நேரத்தின் கதை. பாபாவுடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாக நீங்கள் இந்த விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு போயிடுவீங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய மனநிலை இப்போ ரொம்ப நல்லா இருக்கணும். யோக பலம் இல்லைன்னா உங்களுடைய கண்கள் கிரிமினல் பார்வையாக, காமம் நிரம்பிய பார்வையாக மாறிடும். அப்புறம் நீங்கள் விடுற ஞானம்பு தைக்காது இல்லையா. நீங்கள் ஆத்மாவை பார்த்து பேசினா தான் அது ஆத்மாவை போய் தைக்கும். உங்களுடைய பார்வை உடலில் இருந்தால் அது எப்படி ஆத்மாவை போய் தைக்கும்? ஸோ அதனால் உங்களுடைய பார்வை தூய்மையாக இருக்கணும். யாராவது அப்பாவுடைய நினைவில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் ஞானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஞானம் கொடுத்தா கூட அது போய் கரெக்டாக இலக்கை போய் தைக்குமா இந்த அம்பு, ஞான அம்பு. ஏன்னா இந்த ஞான அம்பில் அல்லது ஞான வாளில் யோக பலம்ன்ற கூர்மை வேணும். அப்போ தான் போய் அது வெட்டும், பலியாக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு செல்வமே கிடைக்குது. 5000 வருஷத்துக்குமே இந்த ஞானம் உங்களுக்கு குணமாக மாறுது. அந்த குணம் வந்து அப்படியே சொர்க்கத்தில் இருக்க போது, அதனால் அளவற்ற செல்வம். அதற்கு பிறகு கூட உங்களுடைய குணம் குறைய குறைய செல்வம் குறையும். ஆனாலும் அந்த குணத்தின் அளவின் படி தான் செல்வத்தின் அளவு கிடைக்கும். நீங்கள் உழைச்சே சம்பாதிச்சா கூட அந்த உழைக்கிறது கூட ஆரோக்கியம் வேணும்ல, அதுவுமே உங்களுடைய குணத்தை பொறுத்து தான் இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய குணம் நல்லா இல்லைன்னா உங்களை யார் வேலைக்கு எடுத்துக்க போகிறா? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், யோக பலம் அதிகரிச்சுக்கோங்க. நினைக்க நினைக்க உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிக்கிட்டே இருக்குது. ஸோ பாபாவையும் நினைக்கணும், ஞானத்தையும் நினைக்கணும். ரெண்டுமே யோகா தான். அதை புரிஞ்சுக்கணும். ஞானத்தை படிக்கும்போது யோகா இல்லை, படித்ததை நினைச்சு அசைப்படும் போது அது யோகா. நிறைய குழந்தைங்களுக்கு நினைவே இருக்கிறது கிடையாது, எதுவுமே தெரியறது கிடையாது. ஸோ பாபா சொல்கிறாரு, இது துக்கதாமம், தங்க யுகம்தான் சுகம் நிரம்பிய உலகம்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். இந்த துக்கதாமத்தில் சுகத்திற்கான பேர அடையாளமே கிடையாது. அப்படியே ஒருவேளை எங்கேயாவது சுகம் இருந்தால் கூட அது காக்கை எச்சத்துக்கு சமம்ன்றார் இல்லையா. காக்கை எச்சம் போட்ட உடனே காஞ்சி போயிடும். அது மாதிரி தான் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய சுகம்ன்றார். ஆனால் தங்க யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கும். மனிதர்களுக்கு இதோடைய அர்த்தம் கூட தெரியல. ஸோ முக்தி வேணும், முக்தி வேணும்னு மண்டையை உடச்சிக்கிறாங்க. இந்த குருக்கிட்ட போகிறாங்க, அந்த குருக்கிட்ட போகிறாங்க, இந்த திருவண்ணாமலை போகிறாங்க, பர்வதமலை போகிறாங்க, இமயமலை போகிறாங்க. அங்கெல்லாம் போனால் எப்படி முக்தி கிடைக்கும்? ஏன்னா யாருக்குமே முக்திக்கான வழியும் தெரியாது, ஜீவன் முக்தினா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? எந்த குருமார்க்கும் தெரியாது, அவங்க எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா எல்லா குருமார்களும் ரஜோபிரதான நேரத்தில் தான் வராங்க, அதாவது துவாபரயுகத்தில் தான். துறவர மார்க்குமே துவாபரயுகத்தில் தான் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திற்கு போகிறதுக்கான ராஜயோகத்தை அவங்க எப்படி போதிக்க முடியும்? இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். சொர்க்கம் முடிஞ்சப்போ தான் கிறிஸ்தவ மதமே வருது. அந்த மதம் வருவதற்கு முன்பு இருந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை அவங்க எப்படி கொடுக்க முடியும்? சூப்பர் பாயிண்ட் இல்லை. பேர் மட்டும் ராஜயோகம், சகஜயோகம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதால் என்ன நடக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நடக்கிறதெல்லாம் நாடகம் அப்படின்னு நமக்கு தெரியும்.
உங்களை பற்றி நியூஸ் பேப்பரில் என்னென்ன நிந்தனை செய்கிற விஷயங்கள்லாம் எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது, அது நடந்தே தீரணும். அபலை பெண்கள் மீது பலவிதமான வன்முறை கணவன் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக நடக்குது. எத்தனை வகையான துக்கங்கள் இருக்குது இந்த உலகத்தில். சுகத்துடைய பேரடையாளமே இல்லை எங்கேயுமே. என்னதான் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் நோய்வாய்ப்படும்போது, பார்வையை இழக்கும்பொழுது துக்கத்தை அனுபவிக்கிறார் இல்லையா? ஸோ இதையெல்லாம் துக்கத்தின் வகைகள்ன்ற லிஸ்டில் எழுதுங்க. குறைஞ்சது 101 வகையான துக்கத்தை எழுத சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே ராவண ராஜ்யத்தின் இறுதியில் இருக்கும். ஏன்னா இறுதியில் தான் துக்கம் அதிகமாகும். இங்கே எதுவுமே சுகத்தை கொடுப்பதில்லை. அதே மாதிரி தங்க யுகத்தில் எதுவுமே துக்கத்தை கொடுக்கறது கிடையாது. அந்த தங்க யுகம் கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் எதிர்காலத்தில் வரப்போகுது. அதுக்கு நடுவில் சங்கம் யுகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சங்கம் யுகத்தில் தான் அப்பா வரார். இந்த 5000 வருடமாக என்னென்ன பிறவிகள் எடுத்தீங்க, எங்கெங்கே எடுத்தீங்க, சுகத்திலிருந்து எப்படி துக்கத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கிட்ட இந்த முழு ஞானம் புத்தியில் இருக்குதோ, தாரணை பண்ணுறாங்களோ, அவங்க தான் இதை புரிஞ்சிக்க முடியும். எல்லா குழந்தைங்களுடைய புத்தின்ற பைய பாபா நிரப்புற 5000 வருஷத்துக்கு தேவையான, வெளியூருக்கு போனால் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாபா வந்து இதுதான் சூக்ஷ்ம வருமானம், நிரப்புறார் புத்தியில். மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறதுனால செல்வம் ஒருபொழுதும் குறையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது உண்மையில் இந்த ஞான செல்வத்துக்கு மட்டுமே பொருந்தும். ஒருவர் அது மட்டும் இல்லை, அந்த செல்வத்துக்குமே அது பொருந்தும்னு தான் பாபா சொல்கிறார். ஏன்னா அது வந்து அதற்கான பலன் கிடைக்கதில்லை அடுத்தடுத்த ஜென்மத்தில். கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அது வந்துக்கிட்டே இருக்குது, கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. கொடுக்கலைன்னா அந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஞானத்தை கூட நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் பண்ணலை அப்படின்னா, அதே மாதிரி பணத்தையும் தானம் பண்ணலைன்னா அவங்ககிட்ட இருந்தும் இல்லாதது மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவர்கள்கிட்ட கொடுக்கலனாலும் இதுவும் இருந்தும் இல்லாதது மாதிரி தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய மொழி தெரியும், ஆனால் எந்த சேவையும் செய்ய மாட்டான். அப்போ அவங்களுக்கு அத்தனை மொழி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு எந்த செல்வமும் கிடைக்காது இல்லை. இப்போ நிறைய சேர்த்து வைக்கிறான், யாருக்குமே கொடுக்கலன்னா பிறகு அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுவும் கணக்கு இருக்குது. நீங்கள் எதுவுமே மற்றவருக்கு கொடுக்கலை அப்படின்னா எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும்? எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கொடுத்தால்தான் அந்த கர்மத்தின் விதிப்படி அது மீண்டும் உங்களை தேடி வரும். இல்லைன்னா எப்படி வளர்ச்சி அடைவீங்க? இந்த ஞானத்தையே பாபா சொல்கிறார். உங்களுக்கே யாருமே யாருக்கும் கொடுக்கலன்னா உங்களுக்கு எப்படி முதல்ல இந்த ஞானம் கிடச்சிருக்கும்? எப்படி இந்த பாபா குழந்தைங்க எண்ணிக்கையில் அதிகமாகுவாங்க? ஸோ இது எல்லாமே அழிவற்ற ஞான ரத்தினங்கள். இது கொடுக்க கொடுக்க அதிகரிக்க தான் செய்யும். ஸோ கொடுப்பதிலும் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. இது உங்களுடைய ஆன்மீக சேனை. சில ஆத்மாக்கள் போய் உயர்ந்த பதவி அடையிறாங்க, சிலர் போய் பிரஜைகளின் பதவியை தான் அடையிறாங்க முந்தைய கல்பம் மாதிரியே. ஸோ எல்லாமே அவங்களுடைய முயற்சியின் ஆதாரத்தில், படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்குது. நல்லது. அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குது இன்றைக்கி? தூய்மையான பார்வை இருக்குதா அல்லது மனம் சஞ்சலம் அடையுதா? எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்குதா அல்லது கிரிமினலாக இருக்குதா?
அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். ஸ்லைட்டாக மனசில் பார்வையில் சஞ்சலமானால் கூட டக்குன்னு நோட் பண்ணுங்கன்றார். இதெல்லாம் என்னுடைய பலகீனங்கள், இதிலேருந்து வெளில வரணும் வரணும்ன்ட்டு தினம் தினம் நோட் பண்ண பண்ண தான் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான முயற்சி பண்ணுவீங்க, அந்த கவனமும் இருக்கும். என்னுடைய பார்வை தூய்மையாக இருந்ததா, தேக உணர்வில் வந்து நான் ஏதாவது பாவம் செய்தனா, அப்படிலாம் செக் பண்ணி நோட் பண்ணுங்க. இந்த அழிவற்ற ஞான செல்வத்தை உங்களுடைய புத்தியில் தாரணை பண்ணி பிறகு மற்றவர்களுக்கும் தானம் பண்ணுங்க, கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஞான வாளில் நினைவின் சக்தியும் நிரம்பி இருந்தால்தான் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் பலியாவாங்க. வரதானம், பாபா நேற்றும் வரதானத்தில் சத்தியத்தின் சக்தி பற்றி சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அதோடைய கண்டினியூஷனாக தான் வரதானத்தில் சொல்கிறாரு. சத்தியத்தின் அத்தாரிட்டியை, அதிகாரத்தை தாரணை செய்வதன் மூலமாக அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய பயமற்ற வெற்றியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியத்தின் சக்தியினால் மிக உயர்ந்த சக்திசாலியான ஆத்மாக்களாக இருக்கிறீங்கன்றார். சத்தியம் சத்திய பாபா சத்தியமானவர், ஸோ அவரிடமிருந்து சக்தியை எடுக்கிறோம். எல்லா விதமான விஷயமும் அந்த சத்தியமானவர்கிட்டேருந்து தான் நம்ம அடையிறோம். ஸோ அதனால தான் நாம் வந்து சக்திசாலியானவர்கள், உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுறோம். பாருங்களேன், நமக்கு சத்தியமான ஞானம் கிடைக்குது, சத்தியமான பாபா கிடச்சிருக்கிறாரு, சத்தியமான பிராப்திகள், எதுவுமே அழியக்கூடிய ஏமாற்றக்கூடிய பிராப்திகள் கிடையாது. சத்தியமானவருடைய நினைவு, சத்தியத்தை பற்றிய நினைவு, அழியக்கூடிய எதை பற்றிய நினைவும் கிடையாது. சத்தியமான குணங்கள், தெய்வீக குணங்கள் தான் நம்முடைய சத்தியமான உண்மையான குணங்கள். மற்றும் சத்தியமான சக்திகள், இங்கே இருக்கிற மாதிரி புஜ பலங்கள் ஆயுத பலங்கள்லாம் கிடையாது. சத்தியமான பலம் வந்து ஆத்மாவுடைய பலம் தான். ஸோ அந்த தெய்வீக சக்திகள் தான், இதையெல்லாம் நம்ம பாபா கிட்டேருந்து அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இத்தனை விஷயத்தை அடைந்த அதிகாரம் கொண்டவன் நானென்ற அந்த போதை இருந்தாலே இந்த சத்தியத்தின் அதிகாரமே அனைத்து ஆத்மாக்களையும் உங்கள் பக்கம் பிடிச்சி இழுக்கோன்றார். சத்தியம் பிடிச்சி இழுக்கும். இது பொய்யான உலகம் தானே, இந்த பொய்யான உலகத்தில் கூட யார் சத்தியத்தின் சக்திப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. நீங்கள் எல்லா துறையிலுமே பார்க்கலாம், வெற்றி அடைகிறவங்களுக்கு அந்த சத்தியத்தின் சக்தி இருக்கும். ஸோ சத்தியத்துடைய பிராப்தி என்ன அப்படின்னா சந்தோஷமும் பயமற்ற தன்மையும். இல்லையா, அந்த சத்தியத்தின் சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்க எப்போவும் ஆனந்தமாக இருப்பாங்க, எதை கண்டும் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க சத்தியத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் சத்தியத்தை பேசுபவர்கள் பயமற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்க எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியத்தை பேசுகிறோம், கடவுள் சொன்னதை சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த பயத்தினாலேயே பாபாவுடைய ஞானத்தை சொல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஏன் யாருமே இன்டர்நெட்டில் பாபாவுடைய ஞானத்தை ஓப்பனாக பேசுகிறதே இல்லை? இதுதான் காரணம். சத்தியத்துடைய சக்தி உள்ளவர்கள் பயப்படக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், வாயுமண்டலத்தையே மாற்றணும். ஏன்னா இது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம், நெகட்டிவான வாயுமண்டலம், விகார வாயுமண்டலம் தான் இருக்கும். ஸோ இதை தூய்மையான வாயுமண்டலமாக மாற்றணும் அப்படின்னா எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கணும். எதிர்மறை எண்ணங்களோ, வீணான எண்ணங்களோ, விகார எண்ணங்களோ சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சிங்கன்னா வாயுமண்டலத்தை நீங்கள் கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே கெட்டிருக்கிறத இன்னும் கெடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நேர்மறையான எண்ணங்களும் சக்திசாலியான உள்ளுணர்வும் இருக்கணும். வீண் எண்ணங்கள் இல்லாட்டினாலே ஆத்மா சக்திசாலியாகத்தான் இருக்கும். ஸோ அந்த சக்திசாலியான உள்ளுணர்வுன்றது பிறர் நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், ஆத்மாவை மட்டும் பார்க்கறது, அந்த ஆத்மாவுடைய ஆதி அனாதி சமஸ்காரத்தை பார்க்கறது, அதை அடையணும்ன்ற சுப பாவனை வைக்கிறது. ஸோ இதுதான் சக்திசாலியான உள்ளுணர்வு. இந்த சக்திசாலியான உள்ளுணர்வும் நேர்மறையான எண்ணமும் மட்டுமே நீங்கள் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருந்தால் வாயுமண்டலத்தையே உங்களால் மாற்ற முடியும். அதற்கான வழியே இது ஒன்று தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.